தேமதுரத் தமிழோசை உலகமெலாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். உலகமெல்லாம் வாழும் தமிழ் குழந்தைகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நீங்கள் நம்முடைய அடுத்த வகுப்புக்கு வந்திருக்கீங்க. நம்ம என்ன படிச்சுட்டுருக்கோம், நம்ம முதல்ல எழுத்துக்கள் எல்லாம் படிச்சிட்டோம், உயிர்மை எழுத்துக்கள், அதுக்கப்புறம் கிரந்த எழுத்துக்கள் அதாவது வடமொழி எழுத்துக்கள் படிச்சுட்டு இருந்துருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து அடுத்த வடமொழி எழுத்து படிக்க போகிறோம். சரியா, அதை படிக்கிறதுக்கு முன்னாடி எப்போதும் போல் இன்றைக்கி வந்து ஒரு கதை படிக்க போகிறோம். இந்த கதை வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கதை. என்ன கதை தெரியுமா? இந்த கதையோட தலைப்பு வந்து குரங்கும் முதலையும். சரியா, வாங்க இந்த குரங்கும் முதலையும் என்ன பண்ணித்துன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த வடமொழி எழுத்தோட ஒரு ஃபுல் வரிசை படிக்கலாம். வாங்க. ஒரு கடற்கரையிலே பெரிய நாவல் மரம் ஒன்றிருந்தது. அந்த மரத்தில் ஒரு குரங்கு வசித்து வந்தது. ஒரு நாள் ஒரு பெரிய முதலை ஒன்று அந்த நாவல் மரத்தின் அருகில் வந்தது. குரங்கு அதை பார்த்து, நீ என் விருந்தாளி, அமுதம் போன்ற நாவல் பழங்களை தருகிறேன், சாப்பிடு என்று கூறி நாவற் பழங்களை முதலைக்கு கொடுத்தது. பழங்களை முதலை சாப்பிட்டது. பிறகு தன் மனைவிக்கும் சில பழங்களை எடுத்துச் சென்றது. அன்பே, ஒரு குரங்கு என்னுடைய நெருங்கிய நண்பன், அதுதான் இந்த பழங்களை எனக்கு அன்போடு தந்தது என்றது முதலை. இந்த கதையில் ஒரு குரங்கு, அது எங்கே இருக்குது? ஒரு நாவல் பழ மரத்தில் இருக்குது. நாவல் பழம்னா ஜாவா ப்ளம் ட்ரீ. சரியா, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அந்த ஃப்ரூட்டு. அந்த மரம் வந்து ஒரு கடற்கரையில் இருக்குது. கடற்கரைனா என்னது? பீச். அதாவது சீஷோரை ஒட்டி, சீயை ஒட்டி இருக்கக்கூடியதுக்கு வந்து கடற்கரைன்னு சொல்லுவாங்க. அந்த கடலில் ஒரு முதலை இருந்திருக்கு. அந்த முதலை ஒரு நாளைக்கு இந்த மரத்துக்கிட்ட வந்திருக்கு. வந்தவுடனே இந்த குரங்கு என்ன பண்ணிட்டு, சரி நமக்கு ஏதோ புதுசாக ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்கான், வில் பி ஃப்ரெண்ட்லி வித் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தில் இருந்து நாவல் பழத்தை பறித்து அந்த முதலைக்கு கொடுத்துருக்கு. முதலை சாப்பிட்டுட்டு ஒரே குஷி, தான் மட்டும் சாப்பிட்டா போகாதுன்னு தன்னோட ஒய்ஃபுக்கும் கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துன்னு போச்சு. போய் அந்த ஒய்ஃப்ட்ட கொடுத்து, என்னோடய ஃப்ரெண்டு குரங்கு வந்து இந்த பழம் கொடுத்தது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதை சாப்பிட்டுட்டு அந்த ஒய்ஃப் முதல்ல என்ன செஞ்சுன்னு பார்க்கலாமா? வாங்க. அதனை சாப்பிட்ட பின் முதலையின் மனைவி, அமிர்தம் போல இருக்கும் இந்த பழங்களை எப்போதும் சாப்பிட்டு கொண்டிருப்பவனுடைய நெஞ்சும் கட்டாயம் அமிர்தம் போலத்தான் இருக்கும். நீ எனக்கு அந்த குரங்கின் நெஞ்சை கொண்டு வந்து கொடு. அதை சாப்பிட்டு நோயும் முதுமையும் இல்லாமல் என்றும் உன்னோடு விளையாடி கொண்டிருப்பேன் என்றது. மனைவி சொல்லை தட்ட முடியாத முதலை குரங்கிடம் சென்று, என் மனைவி உன்னை விருந்துக்கு அழைத்து வருமாறு கூறினாள் என்று பொய் சொன்னது. நண்பனே, நல்லது, ஆனால் உங்களுடைய வீடு நீருக்கடியில் அல்லவா இருக்கிறது? அங்கே நான் எப்படி வர முடியும் என்றது குரங்கு. நண்பனே, கடலுக்கு நடுவில் ஒரு அழகிய மணல் திட்டில் என் வீடு இருக்கிறது. எனவே என் முதுகில் ஏறிக்கொண்டு பயமில்லாமல் வா என்றது முதலை. அப்படியே குரங்கு முதலையின் முதுகின் மேல் ஏறிக்கொண்டது. இந்த ஒய்ஃப் முதல்ல சாப்பிட்டு என்ன சொல்லிட்டு, இந்த பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, அமிர்தம் போல் இருக்குது. இந்த பழத்தை தினம் அந்த மரத்தில் உட்காந்து சாப்பிட்ற குரங்கு இருக்கே, அதோட ஹார்ட்டை நம்ம சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு அந்த ஹார்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் முதலிட்ட, அதாவது கணவன்கிட்ட மனைவியை முதல்ல வந்து கேட்டிருக்கு. இதுக்காக ரொம்ப எம்ப்ராசிங் ஆகிடுது, அது ஃப்ரெண்ட்லியாக ஒரு குரங்கு இப்படிலாம் கொடுத்ததேன்னு. ஆனால் ஒய்ஃப் கேட்டால் இல்லைன்னு சொல்ல முடியுமா? தட்ட முடியாது இல்லையா? அதனால் சரி, நான் எப்படியா அவனை கூட்டின்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக குரங்கிட்ட போய் சொல்லியிருக்கு. என்ன சொல்லிட்டு, என்னோடய ஒய்ஃப் வந்து உன்னை விருந்துக்கு கூப்பிட்றா, அதனால் வா அப்படின்னு. இந்த குரங்கு கொஞ்சம் யோசிக்க தானே வேணும், யாராவது சாப்பாடு கூப்பிட்டா உடனே கிளம்பி போய்டும், அதுவும் யோசிக்காமல் ஓ வரேனே அப்படின்னு கிளம்பின்ட்டுருக்கு. அப்படி கிளம்பினோடனே குரங்குக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. உன்னோட வீடோ கடலில் இருக்கும், நான் எப்படி தண்ணிக்குள்ளே வருவேன் அப்படின்னு சொல்லி இந்த முதலையிட்ட கேட்டிருக்கு. அப்போ முதல்ல சொல்லித்தான், நீ ஒன்றும் கவலைப்படாத,
என்னோடய வீடு வந்து அந்த நடு கடலில் ஒரு மணல் மேடு மாதிரி இருக்குது, அங்கே தான் இருக்குது. நான் வந்து உன்னைய கூட்டின்னு போகிறேன், நான் ஸ்விம் பண்ணும்போது நீ என்னோடய முதுகில் உட்காந்துக்கோ, நான் உன்னைய சேஃபாக கொண்டு போய் சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரங்கு சாப்பாடு போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஏறி உக்காந்தது. அப்படியே ரெண்டும் வந்து கடலில் போயின்னு இருக்கு. அப்போ என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. நடுக்கடலில் சென்று கொண்டிருக்கும் போது குரங்கை பார்த்து, நண்பனே, நீ கொடுத்த பழங்கள் அவளுக்கு அமிர்தம் போல் ருசியாயிருந்தன, ஆகவே உன் நெஞ்சை தின்ன வேண்டும் என்று அவள் ஆவலாயிருக்கிறாள், இனி உன் இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தித்துக்கொள் என்றது முதலை. உடனே குரங்கு, அடடா, அப்படியா சங்கதி, அதை நீ ஏன் அங்கேயே என்னிடம் சொல்லவில்லை? நண்பனே, இன்று காலையில்தான் என் இதயத்தை கழற்றி நாவல் மரத்தின் பொந்தில் மறைத்து வைத்திருக்கிறேன். முன்பே சொல்லியிருந்தால் அன்னிக்காக அதை எடுத்துக்கொண்டு வந்திருப்பேனே என்றது குரங்கு. என்னை திரும்ப எடுத்து சென்றால் அதை எடுத்துக்கொண்டு வருவேன் என்றது. நடு கடல்ல போயின்னு இருக்கும்போது இந்த முதல்ல என்ன சொல்லிட்டு, குரங்கே, ஆக்சுவலாக நான் வந்து உன்னை எதுக்கு கூட்டின்னு போறேன்னா, நீ கொடுத்த பழத்தை வந்து என்னோடய மனைவிக்கு கொடுத்தேன், அவள் சாப்பிட்டுட்டு என்ன சொன்னால் தெரியுமா, இந்த பழத்தை தினமும் சாப்பிட்ற உன்னோட ஹார்ட் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும், அதை சாப்பிடணும்னு சொல்லிட்டா. இப்போ அவனோட ஹார்ட்டை அவளுக்கு சாப்பிட கொடுக்கத்தான் உன்னை கூட்டின்னு போகிறேன், அதனால் நீ கடவுளை ஒரு வாட்டி பிரார்த்தனை பண்ணிக்கோ சாகரத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ என்னாச்சு, குரங்குக்கு ஒரே அடிக்காக பீதி வந்துடுத்து. என்னடா இது, நண்பன் நினச்சி வந்தோம், இது பாதி வழியில் வந்து இப்படி சொல்கிறதே, இப்போ என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சது. அது என்ன பண்ணிதுன்னு பார்க்கலாமா? உடனே அதுக்கு ஒரு யோசனை வந்தது. அது என்ன சொல்லிட்டு, அப்படியா சங்கதி, என்னைய வந்து என்னோட ஹார்ட்டு கேட்டாங்களா அவங்க ஒய்ஃபு, நான் கட்டாயம் கொடுக்குறேனே, ஆனால் நீ முதலே சொல்லாமல் போயிட்ட, நீ தெரிஞ்சிருந்தால் அந்த ஹார்ட்டை நான் என்னோட கொண்டு வந்திருப்பேன், இப்போ அந்த மரத்தில் ஒரு பொந்தில் நாவல் பழத்தெல்லாம் சேர்த்து அது என்னோடய ஹார்ட்டை அங்கே வச்சுட்டு வந்துட்டேன், இப்போ நீ என்னை திருப்பி கொண்டு போனேன்னா நான் போய் எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முதல்ல கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா, எப்படியாவது ஹார்ட்டை கட்டி வைக்க முடியுமான்னு யோசிக்கலை, இந்த முதலையும் நம்பிடுது. அப்படியா, சரி வா, நீ ரொம்ப நல்ல நண்பனாக இருக்க, உன்னை கொண்டு போகிறேன், நீ வந்து இந்த ஹார்ட் எடுத்துட்டு வா, அப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து திரும்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த நாவல் பல மரத்துக்கு வந்திருக்கு. முதலை அதனை நம்பி நாவல் மரத்தடியை நோக்கி திரும்பி சென்றது. எப்படியோ ஒரு விதமாக கரைக்கு வந்ததும் உயர உயர தாவி குதித்து சென்று அந்த நாவல் மரத்தின் மேல் ஏறிக்கொண்டது. பிறகு குரங்கு முதலையிடம் சொல்லிற்று, சி மூடா, நம்பிக்கை துரோகி, உன்னுடைய உண்மையான குணம் எனக்கு தெரிந்துவிட்டது, இனிமேல் இந்த நாவல் மரத்தடிக்கு வராதே என்றது குரங்கு. முதலை ஏமாற்றத்துடன் திரும்பியது. நீதி: ஒருவன் மற்றவர்களை ஏமாற்ற நினைத்தால் கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாவற்றையும் இழந்து ஏமாறுவான். வந்தோடனே குரங்கு என்ன பண்ணிட்டு, குபீர்னு குதிச்சு ஓடி போய் அந்த மரத்து மேலே ஏறின்றது. ஏறி உக்காந்துட்டு சொல்லிட்டு, ஏ முட்டாள் முதலையே, யாராவது ஹார்ட்டை கட்டி வைக்க முடியுமா, நான் உன்னை நண்பன் நினச்சி உங்கூட வந்தேன், நீ என்னடானா என்னையவே கொல்றதுக்கு நீ திட்டம் போட்டுட்ட, பிளான் பண்ணிட்ட, அதனால் இனிமேல் நானும் நீயும் ஃப்ரெண்டு கிடையாது, நீயும் நம்பிக்கையான ஆள் கிடையாது, நீ வந்து என்னை ஏமாத்திட்ட, இனிமேல் இந்த நாவல் பர மக்கமே வராத அப்படின்னு சொல்லி நல்லா திட்டி அனுப்பிச்சிருது. இப்போ என்னாச்சு, முதலைக்கு வந்து தன்னோட புத்திகட்ட தனத்தினால நண்பரை இழந்துருது, அதுக்கு இனிமேல் நாவல் பழமும் கிடைக்க போகிறதில்ல. என்ன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதா? இந்த கதையை நீங்கள் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி படித்து உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு வாட்டி சொல்லி காட்டுங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, நம்ம அடுத்த வடமொழி எழுத்தோட வரிசை படிக்கலாம். வரீங்களா? வாங்க. இஷ் ப்ளஸ் ஆ ஷா. இஷ் ப்ளஸ் ஆ ஷா. இஷ் ப்ளஸ் இ ஷி. இஷ் ப்ளஸ் இ ஷி. இஷ் ப்ளஸ் ஷு. இஷ் ப்ளஸ் ஊ ஷூ. இஷ் ப்ளஸ் ஏ ஷே. இஷ்
பிளஸ் ஏ ஷே இஷ் பிளஸ் ஐ ஷை இஷ் பிளஸ் ஓ ஷோ இஷ் பிளஸ் ஓ ஷோ இஷ் பிளஸ் ஔ ஷௌ ஷ ஷா ஷி ஷி ஷு ஷு ஷே ஷே ஷை ஷோ ஷோ ஷௌ. இப்போ நம்ம என்ன வடமொழி எழுத்து படித்தோம்? ஷா. எங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வாட்டி சொல்லலாமா? ஷா ஷா ஷி ஷி ஷு ஷு ஷே ஷே ஷை ஷோ ஷோ ஷௌ. சரியா? இந்த வடமொழி எழுத்து வந்து பெயரில் வரும். யாராவது ஒருத்தரோட பேரில் வந்து நம்ம ஷா அப்படிங்கிற பேரே இருக்குது, ஷா அப்படிங்கிற பேர். அந்த மாதிரி எழுதும்போது இந்த ஷா எழுதுவோம். அதனால் நம்ம இதில் தனியாக எதுவும் வார்த்தை படிக்க போகிறதில்லை. சரியா? வாங்க நம்ம இன்றைக்கி என்ன படித்தோம்? முதல்ல வந்து ஒரு கதை படித்தோம். அந்த கதை வந்து முதலையும் குரங்கும் கதை. ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தது, நாவல் பழம் சாப்பிட்டுட்டு இருந்தது. இடையில் அந்த முதலையோட ஒய்ஃபு வந்ததுனால அவ என்ன சொல்லிட்டு, முதலையோட ஒய்ஃபு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை புரிஞ்சுக்கல. நான் நண்பனோட ஹார்ட்டு வேணும்னு கேட்டது. அப்போ இந்த முதலை வந்து அதை எடுத்துன்னு வர ட்ரை பண்ணும்போது குரங்கு தந்திரமாக தப்பிச்சு போயிடுது. சரியா? இது வந்து கதை. இதுலேருந்து என்ன தெரியுது? ரெண்டு நண்பர்களுக்கு நடுவில் யாராவது வந்தாங்கன்னா நட்பு கெட்டு போயிடும், அது ஒன்று. ரெண்டாவது, யார் வந்து உண்மையான நண்பர்கள் யார் உண்மை இல்லாத நண்பர்கள்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு மாரல் படித்தோம் நம்ம. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஒரு வடமொழி எழுத்து படித்தோம். என்ன எழுத்து? அது ஷா வரிசை. ஷா ஷா ஷி ஷி ஷு ஷு வரிசை. இதை நீங்கள் உட்காந்து நல்லா எழுதி பழகிட்டு வாங்க. இந்த கதையும் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி படிச்சுட்டு வாங்க. அடுத்த வகுப்பில் வேறு ஒரு கதையோ அல்லது ஒரு பாடமோ நம்ம படிக்கலாம். சரியா? நன்றி, வணக்கம். மாணவ மாணவிகளே, இன்று நாம் கற்ற பாடத்தை ஓரிரு முறை படிக்கவும், பிறகு இந்த பாடத்தின் பயிற்சிகளையும் செய்து முடிக்கவும். உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் teachers@ilearntamilnow.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பவும். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றென்றும் நன்றி. வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வெல்க தமிழ்.